ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறித்தனமான வீடியோ தான். ஓகேவா, தமிழ் பிளேயர் இவ்வளோ கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இந்த சீசன் முடிய போது 31 முடியுது. நம்ம அதுக்குள்ளே இந்த சீசனில் எத்தனை பேர் ரீஜனில் இருக்காங்க, தமிழ் பிளேயர் எத்தனை பேர் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க, ஓகேவா, அந்த மாதிரி பாருங்கள். தமிழ் பிளேயர் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டில் ஒரு வேறு லெவல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் பாருங்கள். ஓகேவா, அது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, நிறைய பேர் தெரியாது. அவர் ஏன்னா தமிழ் நேம் வைக்கல. ஓகேவா, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ கிராண்ட் மாஸ்டர் தமிழ் பிளேயர் எத்தனை பேர் கிராண்ட் மாஸ்டர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா பாருங்கள், ட்ராகோ 6 இடத்துல இருக்காரு, ஆக்சட் வேர்ல்டுக்கு முன்னே இருக்காரு. ஓகேவா, பாருங்க 81 ட்ராகோ, ட்ராகோ பார்த்தீங்கன்னா 53,000 லைக்கு, பாயிண்ட்டை பாருங்க 86,000 மேலே பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். 86,000 இந்த இவர் தான் இப்போதைக்கு தமிழ் பிளேயரில் அதிக பாயிண்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளேயர் இவர் தான் அதிக பாயிண்ட். ஆனால் இப்போ கில்டே யார் கிட்ட இருக்கோம், மகிழ்ச்சி கில்டே இருக்காரு. கில்டே பார்த்தீங்கன்னா விஐபி கிங்கு 81. ஆனால் இந்த பாயிண்ட் அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னா, நான் தான் 100,000 பாயிண்ட் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை பற்றி தெரியும், அவர் எத்தனை சீசன் கிராண்ட் மாஸ்டர் எடுத்திருக்காங்க, அவர் கட்டாயம் அடிச்சிருவார் அடுத்த சீசனு. இப்போதைக்கு இவர் ஃபஸ்ட் இருக்காரு ட்ராகோ. அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தான் ஃபஸ்ட்டில் இருப்பார், எனக்கே தெரியும். நானே மகிழ்ச்சியோட மிகப்பெரிய ஃபேன்ஸ். அவர் வீடியோ எல்லா வீடியோ பார்ப்பேன், நான் எப்போ போட்டாலும் பார்ப்பேன். இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கார். ஓகேவா, டிஎஃப்சி அது என்னது தெரியல, அபி ப்ரோ. ஓகே, நான் ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கார். ஓகேவா, டிஎஃப்சி அபி பார்த்தீங்கன்னா இவரை பாருங்கள், 67,000 பாயிண்ட் வேறு லெவல் கட்டுறாரு. பார்த்தீங்கன்னா 67,000 பாயிண்ட் எடுக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு புஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி பாயிண்ட் எடுத்துகிறோம். ஓகேவா, நம்ம சாதாரணமாக கிடையாது, நம்ம பாட்டில் ரூம் வச்சு ஆடிட்டு இருக்க மாதிரி கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரீஜனில் இருக்காங்க. ஓகேவா, வேறு லெவல் தான் பாருங்க, கில்ட்டில் வேறு லெவல் இவர் யூடியூபர் கில்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்ம இந்த ரீஜனில் நிறைய பேர் விட்டுருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா நான் புஷ் பண்ணல. ஓகேவா, இந்த ரீசன் புஷ் பண்ணல, அதனால் நிறைய பிளேயர்ஸை விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தெரில, அப்படி விட்டுருந்தானே இந்த இப்போ இந்த வீடியோவில் எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க, அவரை நீ விட்டுட்டு அப்புறம் அவர் தமிழ் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமிரலகி. ஓகேவா, அவங்க ஒரு பொண்ணு கிராண்ட் மாஸ்டரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க நிறையாலாவே பண்ணதான், நிறையா டவுட் இருக்கும். ஓகேவா, பாயாக தான் இருக்கும், கேர்ள் நேம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிப்பீங்க. இப்போ பாருங்கள் காட்டுறேன். ஓகேவா, அவங்க இங்கே எத்தனை தான் பிளேஸில் இருக்காங்க, தேடிட்டே இருந்தேன், யாருமே தமிழில் நேம் வைக்கல. பார்த்தீங்கன்னா தமிழில் நேம் வச்சா எத்தனை பார்த்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இருக்காங்க 76th பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா, இவங்க போன டைம் கிராண்ட் மாஸ்டரில் இருந்தாங்க, ரீஜனில் இருந்தாங்க போன டைம். ஓகேவா, இந்த டைம் கிராண்ட் மாஸ்டரில் ரீஜனில் இருக்காங்க. ஒரு பாயே கிராண்ட் மாஸ்டர் அடி கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக ஆடணும், ஃபுல்லாக லான்ட்டே இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும் சொல்லி ஒரு கேள் எடுத்துருக்காங்க. வேறு லெவலில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க, திமிரலகி கேமிங்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஆனால் நானும் உள்ள சேனலே பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருக்க வீடியோ சூப்பராக போட்டிருக்காங்க, ஃபுல்லாக பார்த்தேன். வேறு திரும்ப இருக்கும் பாருங்கள், இத்தனை 76th பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா, ஒரு கேள் கேளாந்துட்டு இவ்வளோ புஷ் பண்ணி 54,000 மைண்ட் எடுத்துருக்காங்க. ஓகேவா, லைக்லாம் பாருங்கள், 30,000 வெறித்தனமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் பேர் விட்டுருப்பேன் நினைக்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விட்டுருந்தா. அப்படி அடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாதவன் இருப்பான் பாருங்கள், அஞ்சாதவன் இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் தமிழன் இருக்காரு. இவரை பாருங்கள், ஒரு எல்லாத்தையும் போடல, இந்த மாதிரி பிள்ளையர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா பாருங்கள், டாப் எம்பி பாட்டிலாம் பாருங்கள், ரொம்ப டாப் அப்லாம் பண்ணலை. ஓகேவா, மீடியமான எம்பி பாட்டி தான், மீடியமான எம்பி பாட்டி இல்லை, எலட்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இருந்துட்டு லெவலில் பாருங்கள், லெவலு கம்மி, எல்லாமே கம்மி, லெவல் லைக் எல்லாம் கம்மி. ஆனால் கிராண்ட் மாஸ்டரில் ரீஜனில் இருக்கார். ஓகேவா, எல்லாருமே போகலாம், நம்ம கூட ஈஸியாக போகலாம், ஈஸியாங்கிறல போகலாம், கஷ்டப்பட்டு தான் போகணும். ஓகேவா, ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஆனால் இவ்வளோ இருக்கிறவங்க இப்போ இப்போ நான் காட்டின எல்லாருமே ஒரு ஆள் தான் நீங்கள் ஆண்டிருப்போம், ஒருத்தர் தான் ஆண்டிருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஓகேவா, இதில் இப்போ காட்டு ரீஜனில் இருக்கிற எல்லாருமே 2 பேர் 3 பேர் விளாடுவாங்க. ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட் நாள் மட்டும்னா ஒருத்தர் விளாண்டு போகலாம், ஏன்னா கொஞ்ச நேரம் விளாடலாம், அடுத்தடுத்து ஃபுல்லாக 2 பேர் 3 பேர் தான் ஆடுவாங்க. ஓகேவா, அக்கௌண்ட் மாற்றி ஆடுவாங்க, அப்போ அவங்க மத்தியில் கஷ்டம் தான், ஒருத்தர் விளாண்டு போக ரொம்ப கஷ்டம், எல்லாருமே 2 பேர் 3 பேர் விளாடுவாங்க. ஓகேவா, நம்ம அடுத்த யார் பார்த்தீங்கன்னா அஞ்சாதவன். ஓகேவா, இவன் இவன் அக்கௌண்டாக இவன் என் ஃப்ரெண்டு தான். ஓகேவா, இவன் எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வர காண்டாக்டில் இருக்கான், வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாம் ஃப்ரெண்டு தான். இவன் அக்கௌண்ட்டை கூட இப்போ இந்த பாயிண்ட் எடுத்திருக்கான், இந்த அக்கௌண்ட் இந்த சீசனில் கூட நான் உனக்கு அவன் அக்கௌண்ட்டில் லாண்டேன், ஒரு 15 மேட்ச் லாண்டிருப்பேன், 15 மேட்ச் லாண்டிருப்பேன். ஓகேவா, அவன் அக்கௌண்ட்டில் ஆள் தான் டைம் எனக்கு தருவான், நான் விளாண்டுட்டு இருப்பேன், அடுத்த வந்தவனே போயிடுவான். ஓகேவா, அவன் சாப்பிட்ற டைமில் எனக்கு தருவான், நான் விளாண்டுட்டு அடுத்த அவன்கிட்ட கொடுத்துருவேன். ஓகேவா, அவ்வளோதான், எல்லாம் 2 மணி நேரம் ஆடுவாங்க. ஓகேவா, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரீஜனில் இவங்க தமிழ் பிளேயர்ஸ். ஓகேவா, என் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தானே காட்டுறேன். ஓகேவா, இவர் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிளாஷ் மதன் வச்சிருந்தார். ஓகேவா, கிளாஷ் மதன் செகண்ட் கில்டில் இருந்தார், கிளாஷ் மேக்கு கில்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு கில்டுலேருந்து வெளியே போனார் தெரியல, கில்டுலேருந்து வெளியே போயிட்டு வேறு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு, 84 உள்ள ஒரு. அடுத்து பார்த்தீங்கன்னா CR7 இவரில் டிஎஸ்சி CR7 மெர்சி, இவர் பார்த்தீங்கன்னா 48,000 பாயிண்டா, 40,000 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஓகேவா, புஷிங் ஸ்டாப் தமிழன் போட்டிருக்காரு, என்னன்னு தெரியல, புஷிங் ஸ்டாப்னு தரான். ஓகே, பேனர் எடுத்துருவார். ஓகேவா, அது வேறு லெவல். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் தமிழன், தமிழனுங்க மாதிரி டிஆர்எஸ் பாலா. ஓகேவா, இவரும் தமிழ் பிளேயர் தான். ஓகேவா, 28,000 பாயிண்ட். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி அசஸின், இவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பாருங்கள், பேஜ்லாம் பாருங்கள், சூப்பராக எடுத்துருப்பாரு, இந்த மாதிரி பேஜ் எடுத்தால் சூப்பராக இருக்கும், நிறைய பேர் இந்த மாதிரி எடுக்காங்க.
ஃப்ரெண்டுக்கிட்ட நிறைய விருந்தமாக இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 333 எடுத்துருக்காரு வேறு லெவல். இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த தமிழன் அபி, ஓகேவா? கில்ட் லீடர் பாருங்கள், தமிழன் எஸ்கே 86 லெவல், வேறு லெவல் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா 26,000 மைண்ட் எடுத்திருக்காரு தமிழன் ஏஜே, தமிழன் அபின்ட்டேன் சாரி, ஏஜே தமிழன் ஏஜே, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சத்ரியன், இவனா பார்த்தீங்கன்னா வீரப்பன் கில்டில் இருப்பான், வீரப்பன் கில்டு பார்த்தீங்கன்னா 25,000 மைண்ட், ஓகேவா? 25,000 மைண்டு. அடுத்த யாராவது பார்த்தீங்கன்னா தவளைதான், ஓகே. வந்து வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ஓகே? ஆயிஷ் சின்ன சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறணும்.